டன்சனில் தோட்டத்தில் வந்து 357 வீடு கட்டியிருக்கோம். எல்போட தோட்டத்தில் 98 வீடு, போகங்கலாவில் வந்து 150 வீடு. இது மூணு சேர்த்தாவே 500 வீட்டுக்கு மேலே வரும். நம்மளை அவர் கணக்கில் வீக்கெண்ட் தேக்கிறேன். மக்கள் அவங்களுக்கு என்ன நடக்கணும், அவங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை 150 ரூபா ஒவ்வொரு காலாகாலம் 500 ரூபா, இந்த அதை பத்தி காஜிக்கிறீங்கப்படா? மலையக மக்களை வாழ்றதுக்கு திட்டம் என்ன? அவன் சிறுபான்மை மக்கள், அவனை நாம கழிச்சு கூட இயலாது. தமிழ் பேசுகிற மக்கள் என்று எல்லாரும் உண்டானா அவனுக்கு என்ன தேவை என்கிறத நாங்க பேசணும். எத்தனை காலமா இந்த நிகழ்ச்சியை வச்சு காய்க்கிறாங்க? ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அந்த நாட்டுல? எத்தனை அரசியல் காலங்களை காலத்தை கழிச்சிருக்கும்? இப்ப என்ன நடந்திருக்குது? இப்ப இவன் ஒரு 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 நலிவடைஞ்சு ஒருவனை கூட்டி காத்தடைஞ்சு கூட சிறுபான்மை மக்கள் தூங்குது. தீபாவளி பொங்கல் எல்லாமே அங்க கொண்டாடுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சரஸ்வதி பூசை அது எல்லாமே அங்க கொண்டாடுவாங்க. மோஸ்ட்லி இங்க இருக்கிற படங்கள், நீங்க இங்க எப்படி படங்களுக்கு ஒரு ஆரவாரம் கொடுக்குறீங்களோ அதே ஆரவாரம் அங்க இருக்கும். ஒரு விஜய் சார் படமா இருந்தாலும் சரி, அஜித் சார் படமா இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி, கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் எல்லாம் செய்து எங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே தியேட்டர். இது ஸ்கூல்னா இப்படி தியேட்டர். சோ எங்களுக்கு ஒரு ஆசை, ஸ்கூல் முடிஞ்சதுமா இன்னும் எந்த அளவு கட் அவுட் வச்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவு மாலை போட்டிருக்காங்க, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. யாழ்ப்பாணத்துல ஒரு தமிழ் கதைப்பாங்க, வவுனியால ஒரு தமிழ் கதைப்பாங்க, திருவோணமலையில ஒரு தமிழ் கதைப்பாங்க. யாழ்ப்பாண தமிழ் தான் தர்ஷ் அன்னைக்கு கடைச்சிக்கா இங்க வாங்கோ, என்ன செய்யறீங்கோ, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு தமிழ் இருக்கும். சாப்பாடு இங்கேயும் அங்கேயும் சரியான வித்தியாசம். தேங்காய் இல்லாம சமையலே இருக்காது அங்க, மோஸ்ட்லி இருக்கும். நோட் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்னா சைட்ல ரொம்ப உரைப்பா இருக்கும். இப்படி ஒரு அழகான வளம் பொருந்திய ஒரு அழகான நாடு ஸ்ரீலங்கா. என்ன மாதிரி பிசுத இக்மண்ட கிளீன் கரப்பாங்க. எஸ்கியூஸ் மீ, வாட் இக்மண்ட ஆஃப் ஸ்டிக்மா? கே கால நாசிகரனேப்பா. இக்மண்ட இக்மண்ட என் டைமை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் பண்ணு. என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க? என்ன லாங்குவேஜ் பேசினா உனக்கு புரியுமா? சொன்னா புரிஞ்சிருமா? இல்ல சரி சரி உன்னை ஏசுறா, சரி உன்னை ஏசுறானா? What language are you talking to me? பிசுதா யாக்கோ லூசா அடிக்கு. ஓ மை காட். ஆதில், சார் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் நீக்கி. என்னம்மா? அப்ப ரெண்டு பிகானுக்கு சோறு போட வேணும், 1.5 பிகானுக்கு போடுங்க. நான் டக்குன்னு மூஞ்சி கழுவிட்டு வாரேன். ஏனும்மா இவ்வளவு போய் பேசுறீங்க? திண்டும் முடிஞ்சு சார் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் மீக்கி? நீ எங்க கிளம்ப போறாய்? கேட்டாங்க இஸ்மத் மோட்ட, தேன் எப்படி விளங்குறது, தேன் பாணி எப்படி விளங்குறது? இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தேன் பாணி உண்மைதான், அது தேன் பாணி, அதுல கலந்து வைக்கும் சீனி. அதுக்குதான் சொல்லுவேன், தேன் பாணி, இதை குடிச்சா செத்து போயிட்டு சீனியா இல்ல, தேனை குடிச்சா நோய்க்கு மருந்து. எங்க இருக்கியா? வீட்டு இருக்கியா? தோண்டு போறதுக்கு நிக்க. நீ எங்க நிக்க? தோண்டாடிய நிக்க, வாவே குடலுக்கு சாப்பிட போற மாதிரியா? சரி சரி வார, நில்லு போ. ஏய் சின்ன பிள்ளைல வந்து வந்த உங்களுக்கு எல்லாம் கஞ்சி இல்ல, போங்க போங்க, பெரிய கால வர சொல்லு. போ போ, உனக்கு சனி செல்லணுமா? என்ன நினைக்கிறேன்
நம்மடவன் அரியமானவன் பச்சை வெங்காயம் தந்தும்மா. இந்த ஆஜித்துங்கிறது அபிஜித்துங்கிறது குறைய அதுலயும் அந்த சின்ன வெங்காயத்தை தந்தும்மா. ஏன் அதனால அகையினாலதான் இவங்க நம்ம ஆக்கள் என்ன செய்யறாங்க, பச்சை வெங்காயம் தங்காக அதுக்குதான். ஜன்னலுக்கு வந்து 30,000 பேருக்கு நன்றி சொன்னேன். நன்றி 30,000 பேருக்கு நன்றி சொன்னேன். இந்தியாவுல எல்லாருக்கும் கொரோனா வந்து டீச்சாங்க வீட்டுக்குள்ள இருங்க. எல்லாரும் இந்தியாவுல கொரோனா வந்து டீச்சாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க. தட்டிக்குள்ள ஓடி வந்தாய், செத்துக்குள்ள போடி வந்தாய், எப்படி சொன்னாலா ஆலையில போட்டு வந்தாய், என்ன அடிக்கி சொல்லிருமானே அந்த பட்டனால பட்டனா. டக்கின் நவோதயம் மூலம் உங்கள் பகுதியில் பல அபிவிருத்தி வேலைகள் வேகமாக நடக்கிறது. உங்கள் பகுதியில் கல்வி வசதி, வீடு வசதி, மீன்பீடி வசதி, விவசாய வசதி, சுகாதார வசதி, பாதைகள், பாலங்கள் எல்லாம் செய்துள்ளோம். இன்னும் இன்னும் வசதிகள் வழங்குவோம். உங்கள் மாவிட்டுன்யா பாலம் தான் இந்த நாட்டில் மிகவும் நீளமான பாலம். இவையெல்லாம் யாருக்காக? உங்கள் பகுதி மக்களுக்காக. இனிமேல் உங்கள் பிரதேசம் கஷ்டமான பிரதேசமாக இருக்க முடியாது. இனவாத அரசியல் வேண்டாம், குறுகிய எண்ணம் ஒரு நாளும் வேண்டாம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா வாழ வேண்டாம். வேண்டும் பொட்டு பொட்டு அண்ணன் நாம் வேணும் டூம் வேணும்.